அஸ்ஸாம் தேர்தலில் ஏற்பட்ட பயங்கர கலவரத்துக்கு பலியானோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் இறுதிக்கட்ட உள்ளாட்சித் தேர்தல் செவ்வாய் என்று நடந்தது கோல்பரா மாவட்டத்தைச் சேர்ந்த ரபா ஹஜோங் எனும் பழங்குடி இனத்தவர் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயங்கர ஆயுதங்களுடன் கலவரத்தில் ஈடுபட்டனர் ஓட்டுச்சாவடிகளில் தேர்தல் அதிகாரிகள் போலீசாரை தாக்கி கலவரத்தில் ஈடுபட்டனர் வாகனங்களுக்கும் தீ வைத்தனர் இதனால் பாதுகாப்பு படையினர் சுட்டதில் செவ்வாய் என்று ரபா பழங்குடியினத்தைச் சேர்ந்த பத்து பேர் பலியாயினர் தேர்தலை தடுக்க முனைந்த ரபா பழங்குடியினருக்கும் தேர்தலை நடத்தக்கோரும் இன்னொரு சமூகத்தினருக்கும் பயங்கர மோதல் ஏற்பட்டதால் செவ்வாய் என்று இரவிலும் கலவரம் நீடித்தது அதனால் போலீஸ் துப்பாக்கிச் சூடும் இரவு முழுக்க நீடித்தது இருதரப்பினர் இடையே நடந்த கலவரத்தில் ஆறு பேரும் துப்பாக்கிச் சூட்டில் மேலும் மூன்று பேரும் உயிரிழந்தனர் இதன் மூலம் கலவரம் மற்றும் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்தது போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பலியான மூன்று பெண்கள் உள்ளிட்ட பதிமூன்று பேருடைய குடும்பத்துக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை முதல்வர் தருண் கோகாய் அறிவித்துள்ளார்